శ్రీమద్వేదాంతరామానుజయతి కృపయారంగిణిన్య సభారం తత్సంప్రాప్తాగమాన్ తద్విజయమనుగణం తదా పూర్ణమద్యం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజముని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాగం యదివరమనఘం దేశికం సంత్రయామి శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్చీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదనాశ్రీ శ్రీవిష్ణుచిత్తపులనందనకల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందనయోగ దృశ్యాం సాక్షా క్షమాం కరుణయా కమలామివాణ్యాం బుధావణ్యశరణశరణం ప్రవద్యే శీలాదుంగస్తనగిరిపతి సుప్తముద్బోహస్య కృష్ణం పారాక్యం స్వం సృజిసదశిరసిద్ధమద్యాపయంతి సోక్షిష్టాయాం సృజిని జలితం యాబలాకృత్య భుంక్తే బోధ తస్వీరమిదమిదం భూయేవాస్తు భూయ అన్నవయల్ బుధవయాండాళ్ళరంగర్తే తన్న దురుపావై వల్వలియం నిశజాల్ పాడి కొడుతాళ్ నట్టామాలి భూమాలి చూడి కొడుతాళి చూడి కొడుత నుడర్కొడియేదల్వావై நாடி எருட வல்லவல் வளையாய் நாடி நீ வேங்கடவக்கென்ன விதியென்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு சியத்தையான் எம்பெருமான் தன் நடிகார்களிடத்தில் இருக்கக்கூடியதான் நெருகேன் கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருளி செய்த திருப்பாதி பிரபந்தத்தில் நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 12வது பாசுரம். தனைத்தியலான் கற்றமே கண்ணித்திறங்கி நினைத்து முலவழியே நின்னபால் சோரர் நனைத்தில்லன் செயராக்கும் நற்செல்வன் தங்காய் தனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி தினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்தெச்சினியா அணைப்பாடும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதன்ன வேறுறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேனோரும்பாவாய் தனைத்திலங்கெருமை. பசுக்கன்றுகளை விட எருமை கன்றுகளுக்கு ஜீரண சக்தி ரொம்ப குறைவு. ஆகையாலே எருமைகள் தன் கன்றுகளை நினைத்து கதறி கொண்டு வந்ததா கன்று கிறங்கி மீன் தன்னுடைய பார்வையினாலேயே தன் குஞ்சுகளை காப்பாற்றும். ஆமை நினைத்து காப்பாற்றும். பட்சி ஸ்பரிசித்து காப்பாற்றும். அதே போல எருமை இங்கே இறங்கி காப்பாற்றுகிறது. பாவனா பிரகர்ஷத்தாலே ஆச்சாரியும் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ண வேணும் என்றபடி மனம் இறங்கி நினைத்து முனைவழியே நின்று பால் சோர அப்படி இடைவிடாது இருந்த இடத்திலேயே பாலை சொருகின்றன. நினைத்தெல்லாம் சேராக்கும் அந்த இடங்கள் முழுக்க இல்லம் முழுக்க சேராகும்படியாக இருக்கக்கூடியதான அந்த எருமைகளுடைய பால் அதனால் சேரு. அப்படிப்பட்டதான இல்லத்தை உடையதான நற்செல்வன் அந்த நற்செல்வனுடைய தங்காய் நற்செல்வன் தங்காய் சிறந்த ஐஸ்வர்யத்தை உடைத்ததான நற்செல்வன் என்ற பெயருடைய கிருஷ்ணனின் அந்தரங்க கைங்கரியவரன் அவனுடைய தங்கையே லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா என்று இளைய பெருமாளைப் போல கைங்கரியை உடையவன் நற்செல்வன் தங்காய் தேசே தேசே சகலத்ராணி தேசே தேசே சபவந்தவாக தந்து தேசம் நபச்சாமி எத்திராதா சகோதர நர்வே பிராதரஸ்தாதி பரதோபமாக விண்ணோதரர்கள் சகோதரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் பாவிக்கக்கூடியதான ராமபிரான் முகனை தன்னுடைய சகோதரனாக பாவித்தான். ராவணசனுஜோ பிராதா விபீஷண இது ஸ்ருத சதுர்பிஸ்தகரக்ஷோபி பவந்தம் சரணம் கதா தொழிலனக்கு தொல்லைவாள் தன்னாமலேத்தி பொழுதனக்கு மற்றதுவே போதும் என்றபடி கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியதான நற்செல்வனுடைய தங்கையே பனித்தலை வீழனின் வாதல் கடைபற்றி உள்கை உள்ளாமை விரும்பி உள்கலந்தார்க்கு தன்னை இப்படி கொடுக்குமா போலே பால் வெள்ளத்தால் வாசலிலேயே நின்று சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த முகில்வண்ணன் பேர்பாட என்று பாடினார்கள் போன வாசுரத்திலே. இந்த வாசுரத்திலே கோபத்தினால் தென்னிலங்கை செத்தவனை பாடுகிறார்கள். புரேவமே சாருததியும் அணிந்திதான்
निशन्ति सीताम् इति नाद्य मैथिलीम् तदेव गन्धर्व मनुष्यपन्नकम् जगत् सशैलम् परिवर्तयाम्यहम् என்று அயோனிகையான சீதா பிராட்டியை சீதாவான என்னுடைய மனைவியை முன்பு இருந்தபடியே புன்சிரிப்புடன் காத்து என்னிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் ஈரேழு லோகங்களையும் தலைகீழாக புரட்டி விடுவேன் என்று கோபத்தினால் சினத்தினால் கிந்தே சர்வ விநாசேன கிருதேன புருஷ ரிஷப தமேவ சருபம் பாபம் விஜ்ஞாய உத்தர்த்தம் அருகசி ஒருவன் பாபம் செய்ய உலகையே அழிப்பதா கொண்டு போன பாவியை கூடிய சீக்கிரம் கண்டுபிடித்து அவனை தண்டிக்கலாமே என்ற இளைய பெருமாள் வார்த்தையினால் சாந்தப்படுத்தப்பட்டதான தென்னிலங்கை கோபானை செத்த மனப்புக்கினியானை சூய தேக மகாவீரியோ ராவணோ ராட்சசாதிபா யதாஸ்வயம் யஜ்ஞஸ்ய விக்னகர்த்தா மகாபலஹ மாரீச்ச சுபாகுச்ச யஜ்ஞ விக்னம் கரிஷத இப்படி யார் வேண்டுமானாலும் வரலாம் அதனால் ராமனை அனுப்பு இலங்கை பாழாளாக படைவருதானக்கு தான் போரும் என்னெழுந்தான் அப்படிப்பட்டதான மனத்துக்கு யான் ரமை சீதி ராமா என்றபடி ஏற்றத்தை கொடுக்கிறார்கள். வரதாழ்வான் ராமபிரானை சந்தித்து மறுபடியும் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பதற்காக வருகிறான். அந்த பரதாழ்வானை பார்த்த உடனேயே ராமபிரான் முதலில் கேட்ட கேள்வி கச்சித் பலஸ்ய பத்யஞ்ச வேதனஞ்ச யதோசிதம் சம்பிராப்தம் காலம் தாதவியம் ததாபின விளம்பசே ராஜ்யத்துல வேலை பார்க்கக்கூடியதான எல்லோருக்கும் அந்தந்த காலத்தில் கொடுக்க வேண்டியதான சம்பளம் டிஏ எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கிறாயா என்று முதலில் கேட்டான். பிரஜைகளிடத்திலே அப்பேற்பட்டதான காருண்யம் வாத்சல்யம் அப்படிப்பட்ட மனத்தேக்கினியானை இவன் கிருஷ்ணனை போல் இல்லாமல் ஒரே பெண்மணியின் துன்பத்திற்காக தீரா கோபம் கொண்டு வழியில் கரகபந்தாதிகளை நாசம் செய்து கொண்டு அப்படியே சுக்ரீவனுக்கு ராஜ்யதானம் பண்ணி சேது பந்தனம் கட்டி சமஸ்த சத்துருக்களையும் நாசம் செய்த மனத்தேக்கினியான் அப்பேற்பட்ட மனத்துக்கினியானை ராமனுடைய பேர் குடி குடை குடிமரம் குதிரை சாரதி கிரீடம் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு ஓர் அம்பினால் அவன் உயிரை போக இருந்தது அத்தருணத்தில் ரணார்ஜிதம் பிரவிஷராத்திரிஞ்சரராஜலங்காம் ஆஸ்வாச நிர்யாகிரதீசன்வீ சதா பலம் திரட்சசிமே ரதஸ்தா இன்று போய் நாளை வா என்று நாளை ரதத்தில் அமர்ந்து என் பலத்தை பார்ப்பாயாக என்கிறான். சாதயம் ராட்சசேஸ்வர சாதயம் சுரலோகிரட்சிதா தர்மத்திற்கு விரோதம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பலவானான ராவணன் இந்திரன் உள்ளிட்ட மூன்று லோகத்துக்கும் ராஜாவாக இருந்திருப்பான். அப்படிப்பட்டதான இந்த ராவணனை அழித்த மனத்தை திரியானை பாடும் நீ வாய்திரவாய் இதோபரி மிருத சஞ்சீவனும் ராமவிருத்தாந்தம் செத்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் கதைகளை கேட்டு இன்னும் தூங்குகிறாயே இனித்தான் எழுந்திராய் எங்களுக்காக இல்லை என்றாலும் உனக்காகவாவது எழுந்திரு ஈழன்ன வேறுறக்கம் பகவத ஸ்வராயி நமஹா கஜேந்திரன் ஆதிமூலமேன்னு சுத்தினான். அவனுடைய தீனக்குரலை கேட்டு விஷக்ஷேமர் கொடுத்த பாதுகையும் அணிந்து கொள்ளாமல் அலங்காரமும் செய்து கொள்ளாமல் வாகனமும் சரியாக தயாராக இல்லை ஓடி வந்து காப்பாற்றினானே அதந்திரமோபதி பிரகிதகஸ்தமசீகிருத பிரணீதமணி பாதுகம் கிருமிதி சாக்குலாந்தப்புறம் அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜமாரோகத கரிப்ரவரே பகவத ஸ்வராயை நமகா என்று ரங்கராஜ ஸ்தவத்திலே அனுபவிக்கிறார்கள். அப்படி அனைத்தில்லத்தாரும் அறிந்து நீ மட்டும் தனியே அனுபவிக்காமல் எல்லோரும் அறியும் வண்ணம் அனுபவிக்கும் வண்ணம் அனுபவித்தால் நாங்களும் அனுபவிக்கலாம் நற்செல்வம் தங்காய் என்று எழுப்புகிறார்கள். இந்த ராமராஜ்யத்திலே எப்படி பிரஜைகள் இருந்தார்கள் என்பதை
ஆச்சாரிய சுவாமி தேசியின் அழகா பாதுகா சாஸ்திரத்திலே வர்ணிக்கிறார். புருஷார்த்த சதுஷ்டயார்த்தி நீனா பரிஷத்தே மகிதா வசிஷ்ட முக்தி கிரய விக்கிரய பட்டணம் பிரஜானா அபவத் காஞ்சன பாகதிகே ததானீ. ஓ ரங்க பாபுஜி, உங்களுடைய சாம்ராஜ்யத்தில் நினைத்த புருஷார்த்தங்களை அடையும்படியாக பட்டணமாக இருந்தது. அப்பேற்பட்டதான மனத்துக்கு நான் மனுஜ பிரதிரோகிதேன சச்சே வபுஷைகேன விரோதினாம் நிராசே அவஜத் பரஜாதி பேதமீசக ஸ்வயமாராதயிதும் பதாவனி த்வாம். ஓ ரத்னபாதியே, சக்கரவர்த்தி திருமகன் மனிதத்தன்மையினாலேயே மறைக்கப்பட்ட சரீரத்தினால் ராவணாதிகளை சம்ஹரித்திருக்கிறார். ஆனால் தானே உன்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக உன் மனத்துக்கு பிடித்தவன் பரதன் சத்ருகுணனாக மாறினான் என்பருவான் என்று வர்ணிக்கிறார். கற்று கணைத்தில் அங்கச் செருமை தாய் நினைந்த கண்ணே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை. எருமை தன் கன்றை நினைத்து பால் சொரிந்து மண்ணை சேராக்குமா போலே அப்படிப்பட்ட செல்வத்தில் உடையவன் ஒருவன் கிருஷ்ணனுக்கு தோழன். அவனுடைய ஊதுகுழல், மாடு மேய்க்கும் கொம்பு, கம்பளி, மாட்டை கட்டும் கயிறு இவைகளை சுமந்து கொண்டு கிருஷ்ணனுக்கு சேவை செய்து கொண்டே இருப்பானாம். அவனுடைய தங்கையை எழுப்புகிறார்கள். எருமை என்ற குணம் எம்பெருமானின் குணத்துக்கு ஒப்பானது என்று அனுபவிக்கிறார்கள். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுரந்து மழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பியம்பியன்னு ஒளிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணான் இன்னடியினை அடைந்தேன் அணிபுகில் திருவரங்கத்தம்மானேன். முகனோடு ராமன் தன்னிலை இறங்கி கலந்து பழகி அதை நினைத்து ஆழ்வார் கூறுகிறார். ராமஸ்யாத்மதமஸ்வகா. ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனை வளைத்து பிடித்துக் கொண்டு தன்னுடைய கருணையாகிற கீதையை மழையாக சொல்கிறான். பூஜையேவ மகாபாகோ சுருணுமே பரமம் வதா என்று மீண்டும் மீண்டும் அழைத்து உபதேசிக்கிறான். நம்மாழ்வாரை போல உயர்வர உயர்நலம் வீடுமின் முத்தவும் அணைவது அரவணைமேல் பூம்பாவையாகம் உணர்வது சொன்னால் விரோதம் இது கண்ணன் கவலினை எல்லாம் எம்பெருமானுடைய திருவுள்ளம் இறங்கி அனுகிரகித்ததால் வந்தது என்கிறார். எம்பெருமான் குணம் தாழ்ந்தவர்களுடன் கலந்து பழகுவது, பிருந்தாவனத்தில் மாடு மேய்த்து விட்டு வரும்போது தோழர்களுடன் பழகுவதை அனுபவிக்கிறார். சுரிகையும் பெருவில்லும் கொண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையில் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிரையினும் நீலக்குறி பிரச்சங்கம் வருகையில் வாடிய வெள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டான் அருகே நின்னால் என் பெண் நோக்கி கண்டால் அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்கின்றதே. கிருஷ்ணனின் பொருள்களை தோழர்கள் பிரிந்து கொண்டோட ஒருவனுக்கு தோல் கொடுக்க வெளியே சென்ற மாடுகளுக்கு தான் இருக்கும் இடத்தை காட்ட சங்கோதி கொண்டு வரும் நிலையை பார்க்கிறோம் என்கிறார்கள். தனித்தலை வீழனின் வாசல் கடை வட்டி உன் வாசல் வந்தோம் என்ன எதற்கு நோன்பு நோப்பதற்காக உன்னை அழைத்துச் செல்ல தேல் கடிக்க வேண்டும் என்று யாரேனும் விரதம் இருப்பார்களோ என்றார். ஏன் அப்படி கிருஷ்ணன் தேள் பெண்ணின் வருத்தமறியாவதிரான் வெற்றி கரள கொடியந்தன் நீ மீதாட உலகத்து பெத்த வரிதே பெத்தாய் வேந்தேயாக வளர்த்தாளே. வேப்பிள்ளை போல் கசக்கும் செயலை உடையனாகவே கிருஷ்ணனை வளர்த்திருக்கிறாளே யசோதை. ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் என பலருள்ள இவ்வூரில் உந்தன் மாறு தழுவதற்கு ஆக இன்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு. மழை போல கொட்டும் பணியில் யமுனை ஆற்றில் கிருஷ்ணனை அடைய ஆசைப்பட்டாலாம் ஒரு கோபிகை. அதை கிருஷ்ணனிடமே தெரிவித்தால் கிருஷ்ணனும் யமுனைக்கரைக்கு வந்துவிடு நான் வருகிறேன் என்று வராமல் போகவே கடுங்குளிரில் இரவெல்லாம் காத்து வராததால் மறுநாள் காலை காத்திருந்தேன் ஏன் வரவில்லை என்றாளாம். அவன் சிரித்து கொண்டே ஓடிவிட்டானாம். அப்படி பெண்ணின் வருத்தமறியாதவிரான் என்னை குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகந்து செய்யும் திரானே.
குழந்தையை அழவிட்டு கோபிகையை துன்புறுத்திச் செல்லும் கிருஷ்ணன் பெண்ணின் வருத்தம் அறியாதவன். தென்னலரசி திருவருப்பச் செய்த அக்காரம் நரமேவாளால் பன்னிரண்டு திருவோணம் மத்தேன் பண்டும் இப்பிள்ளை வரிதறிவன் இன்னும் முகப்பொன்னான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கி விட்டு போந்து நின்றான். உன்மகன் தன்னை யசோதை நங்காய் கூவிக்கொள்ளாயும் சிலவே. எம்பெருமானுக்காக செய்து வைத்திருந்த அக்காரடிகளை தானே உண்டான். தீங்கு செய்பவன் கிருஷ்ணன். ராமன் பெண்ணின் வருத்தம் தெரிந்தவன், சீதை விட்டு பிரிந்தவன், எப்பொழுதும் தூங்காமல் இருந்தான். அனித்ரத சததம் ராமஹா சுத்தோபிதபரந்தவ சீதேது மதுராம் வாணிம் வியாகரன் பிரதிபுத்தியதே. ஒரு சின்ன பூச்சிகள் கடித்தாலும் அதை விரட்டாமல் சீதையை நினைத்துக் கொண்டிருப்பான். கிருஷ்ணன் கண்ணுக்குரிய கார்வுகள், ராமன் மனத்துக்கிறியான். மனத்துக்கு கிருஷ்ணனை ருக்மிணி காதலித்தாளாம். அதற்காக ஒரு பிராமணனிடம் ஒரு ஓலையை கொடுத்து தூது அனுப்புகிறாள். அதில் சுருத்வா குணான், உனது குணங்களை கேட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் என்றாள் ருக்மிணி. அவனிடத்தில் ஏது குணம்? அவன் பெண்ணின் வருத்தம் அறியாதவனாயிற்று என்றால் சுருத்வா அகுணான் என்று புரிந்து காதலிக்கிறேன் என்றாளாம். திருட்டா சீதா மயா, கண்டேன் சீத்தையை. மயா திருட்டா சீதா, மயா திருட்டா சீதா என்று சொல்லவில்லை வால்மீகி பகவான், திருட்டா சீதா மயா என்கிறார். அப்படி ருக்மிணி போல் இல்லாமல் மனத்துக்கு நியமனான ராமனை தான் விரும்புகிறேன் என்றாளாம். அடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவறிவேணி மாயத்தன் ஆயிலும் கொடிய என் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் எல்லே துடிகொள் இடைமடத்தோழில் என்னை என் செய்யுவேன். கொடியனாக இருந்தாலும் அவனை கொடிய நெஞ்சம் நினைக்கிறது என்று கிருஷ்ணனை அடைய வேண்டும் நாம் என்று கூற ராமனை பாடினால்தான் நான் வருவேன் என்கிறார். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சட்ட மனத்துக்கு நியானி. ராவணன் தேரில், ராமன் ஆஞ்சநேயன் தோளில், வானங்கள் ஆஞ்சநேயரின் உடம்பில் பட்டு ரத்தம் வழிய சினத்தினால் தென்னிலங்கை. அடியார் படும் துயரத்தைக் கண்டு கோமானை சட்ட ஒரு பெண்ணிற்காக நதி, பசு, பட்சி, கபந்தன், குரங்கு போன்றவர்களை ஆசிரியத்தவர் சீதையை தேடி கண்டுபிடித்து கொடுத்த ஆஞ்சநேயனுக்கு பதிலுக்கு கொடுக்க ஏதும் இல்லாததால் தானே கட்டிக்கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டான் ராமபிரான். ராமனால் கட்டி அணைக்கப்பட்டதான திருமேனியை ஒட்டி ஸ்ரீவைகுண்டம் போக மாட்டேன் என்று ஆஞ்சநேயர் சொல்லும் அளவிற்கு மனப்பேக்கினியான். நாட்டில் பிறந்தவர் நாரணர்காலன்யாதரோ, நாட்டில் பிறந்து வராதனவற்று மனிதர்கா, நாட்டை நலியும் மரக்கரை நாடி நடந்துட்டு நாட்டை அழித்து உயர் செய்து நடந்தவை கேட்பே. மனிதர்களுக்காக மனித உருவில் தோன்றி அரக்கர் இருக்கும் இடத்திற்கு சென்று அரகர் அவர்களையும் தண்டித்து அவர்களுக்கு இறுதியில் திருநாடான ஸ்ரீவைகுண்டத்தின் கொடுத்த மனத்தேக்கினை ஆணை பாடவும் நீ வாய்கிறவாய். இதெல்லாம் அடியன் ஆச்சாரியன் திருக்குடஞ்சாண்டவனுடைய நிர்வாகம். கணைத்தியலங்கெருமை, திருவீடுமே போன மாடுகள் வீடு வந்து கன்றுகளை நினைத்து இல்லத்தை தேராக்குகின்றன என்கிறார்கள். முழுக்குள் மேய போன எருமைகள் வருவதற்கு முன் பசுக்களை கறந்து விடுவார்களாம் இடையர்கள். கன்று கிழங்கி நினைத்து, இன்று கறப்பவன் வராததால் வருவதற்கு தாமதமானதால் எருமைகள் இல்லத்தை நினைத்து சீராக்குகின்றன. கண்ணனின் நியமனப்படி ஏதாவது கைங்கறித்து ஈடுபட்டிருந்ததால் எருமைகள் முளைக்கடுப்படுத்தி கன்றுகளை நினைத்து பால் சொரிந்து இல்லத்தை சேராக்குகின்றன. ஒவ்வொரு எருமையாக கறந்து வருவதற்குள் மற்ற எருமைகள் எல்லாம் இல்லத்தை சேராக்கிவிட்டன. அதற்குள் பொழுது விடிந்து விட்டது. முளைவழியே நின்று பால் சோர, கறப்பவர் கை வழியாகவோ பாத்திரம் நிரம்பி ஒழிந்ததோ சேராகவில்லை. நேரடியாக முளையின் வழியாக இடைவிடாமல் சொரியும் பால், அதாவது காப்பவர்களுக்கு நான்கு வெண்மையான குச்சிகள் வைத்தது போல சொரிந்து இல்லத்தை சேராக்குகின்றன. நற்செல்வம் கங்காய், நற்செல்வம் தங்கள் காரியத்தை செய்யாதவர்களை சிக்ஷிக்க கூடியவன் அவன் நற்செல்வன். இவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்றால் இவன் கிருஷ்ணனுக்கு அந்தரங்க கைங்கரியவரன். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா என்றபடி இளைய பெருமாளைப் போலவே அவனுடைய கைங்கரியத்துக்கு பெரிதாக கைங்கரியத்தையே பெரிதாக நினைத்திருந்ததால் இலட்சண கடாட்சம் பெற்றவன். செல்வம் ஞானம், ஞானம் என்ற சம்பத்து, கிருஷ்ண பிரம்மானுபவம் ஆகிற சம்பத்தை உடையவன் நற்செல்வன். சுதாமன்
என்று சொல்லக்கூடிய கண்ணனின் தோழனான ஸ்ரீதாமன், ஸ்ரீ என்ற செல்வத்தை உடையவன், பகவத் அனுபவமான கைங்கரிப்பு உடையவன் என்கிறார். பகவத் அனுபவம் என்பது பக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே வரும். அது இல்லாதவர்களுக்கு பகவான் அரியனாகி விடுவான், திட்டமாட்டான். சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அவதரிப்பது அவனுடைய சௌலபிய குணம், அதை காண்பிக்கிறது. அவனை பக்தர்கள் தன் விருப்பப்படி அனுபவிக்கும் பொழுது சுலபனாகி விடுகிறான் என்பது அவனது எளிமையையும் மேன்மையையும் காண்பிக்கிறது. பிரம்மருத்ராதிகளை தன் சங்கல்பத்தால் கட்டுவது விடுவது என்று பரனாக இருப்பவன் ஒரு அபலை ஸ்திரியால் உரலிலே கட்டுந்திருக்கிறான் என்பது மேன்மை பொருந்தியவன் எளிமையாவது காட்டுகிறது. இதுவே சௌலபியம். இந்த சௌலபியம் பிரம்மருத்ராதிகளுக்கும் உண்டே. இதில் என்ன ஆச்சரியம் இவனிடத்தில் என்றால், அர்ஜுனன் ருத்ரனை வில்லால் அடிக்க அடியுண்டான் என்பது ஜென்மாதிகளில் ருத்ரன் உயர்ந்தவன், உத்கிருஷ்டன் என்பதை காட்டுகிறது. இங்கு எளிமை என்பது பாரதந்திரத்தோடு கூடினது. பராத்பரனான சர்வேஸ்வரனான எம்பெருமான் அச்சேதன வஸ்துக்கு சமமாக உரையில் இணைந்து கட்டுண்டு கிடப்பது என்பது எத்திரம். அழ வேண்டும் என்று ஆரம்பித்து யசோதை அடித்தால் என்ற பயத்தால் அழாமல் ஏங்கியிருந்த எளிமை எப்படி? ஆசிரித சுலபத்துவ மகாகுணம்தானே இது. எத்திரம் எத்திரம் என்று கிருஷ்ண கிருஷ்ணாத்தமான ஆழ்வார் அனுபவிக்கிறார். பத்துடைய அடியவர் எளியவன், பிறர்களுக்கறிய விட்டகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பரலடிகள், மற்றொரு கடவெண்ணை கனவினில் உறவிடியா துண்டு, எத்திரம் உரையினோடு இணைந்திருந்தேன் எனவே என்று எம்பெருமானை அனுபவத்தால் காண வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு எளியனாக இருப்பவன் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட அனுபவ கைங்கரியமாகிற செல்வத்தை உடையவன் நற்செல்வன். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து என்று இடையர்கள் ஸ்வதர்மத்தை விடாமல் செய்யும் போது இவன் மட்டும் எருவை சேராக்கும் வரை சும்மா இருப்பது சரியா என்றால், ஆலசியம் என்ற சோம்பேறித்தனத்தால் ஸ்வதர்மானுஷ்டானத்தை விடக்கூடாது. பகவத் கைங்கரியம் ஏற்பட்டால் அவனை விட்டு பிரியாமல் அரண்யம் வரை சென்று அக்னிஹோத்திரம் முதலான கர்மாவை செய்யாமல் கைங்கரியம் பண்ண இளைய பெருமாளைப் போல் செய்பவன் நற்செல்வன். ஆக்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் இரண்டில் ஆக்ஞா கைங்கரிய விருத்தி அனக குரு ஜன பிரக்ரியே விவருத்தி சுவார்த்தானுஜாக சேவா விதிஷுச்ச சகனே யாவதிஷ்டம் பிரவர்த்தா என்று சுவாமி தேசியம் அருள் செய்கிறார். மணிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கையே என்பதால் ஆக்ஞா கைங்கரியமே பிரதானம். சில நிமித்த காரியங்கள் ஏற்பட்டால் சந்தியாவந்தனாதிகளை விடாமல் அக்னிஹோத்திரம் அவபாசனம் முதலவைகள் சகதர்மச்சாரணியான பத்னியோடு சேர்ந்து செய்ய வேண்டியதால் அதை விட்டு பகவத் கைங்கரியத்தை இளைய பெருமாள் வனவாசத்திலே பண்ணினா கூட செய்ய வேண்டும். அப்படி கண்ணன் ஏவிய கைங்கரியத்திற்காக வெளியே சென்றதால் எருமைகள் கறக்கப்படவில்லை என்று அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நற்செல்வந்தங்காய் கண்ணனின் தாயான தேவகியை கம்சனின் தங்கை என்று எப்படி சொல்ல முடியாதோ, அப்படி இல்லாமல் பகவத்பாகவத கைங்கரியத்துக்கு நீ குறிப்பிடாமலேயே எழுந்து வர வேண்டாமா? வாசல் கடைபற்றி கதவு திறந்திருக்கிறது என்று உள்ளே வர நினைத்தால் உள்ளே வர முடியாதபடி எருமைகள் பாலை சொரிந்து சேராக்கி வைத்துள்ளது. அதனால் வெளியிலேயே நின்று கொண்டிருக்கிறோம். மனத்துக்கு நீ ஆணை பாடவும் நீ வாய்கிறவாய், பாடுவதை எல்லாம் நாங்கள் செய்கிறோம், நீ ஆலாபனை செய்து பூர்த்தி செய்து கொடுத்தால் போதும் என்கிறார்கள். வாக்குந்திரியம் தன் வேலையை செய்ய முடியாத அளவிற்கு ஈதன் அவேறு ரக்கம், இதை அனைத்து இல்லத்தாரும் அறிந்து கொண்டார்கள், இவளுக்கு எதற்கு இவ்வளவு மதிப்பு என்று. இங்கே ஒரு பதத்தின் இஷ்டரை அழைக்கிறார்கள். நற்செல்வம் தங்காய் இளங்கற்றருமை பக்தியோக நிஷ்டர்கள். இவர்களுக்கு சக்தியும் ஞானமும் இல்லாததால் பக்தியோகம் பண்ண அனதிகாரிகளாய் முமுட்சுக்களான கன்றுகள் போல் பல பரிஜனங்களை உடையவர்கள் என்பதால் இளங்கெருமைகள். இவர்கள் கருணையினால் அந்த பரிஜனங்களுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி இவைகளை கொண்டு தத்துவம் அனுஷ்டானம் இவைகளில் உபதேசிக்கிறார்கள். இணைத்து முளை வழியே எருமைக்கு நான்கு முளைகள் என்பது ஸ்ருதி ஸ்மிருதி பாஞ்சராத்திரம் திவ்ய பிரபந்தங்கள். இவைகளை கொண்டு இன்று பால் சோர எம்பெருமானின் அனுபவ ரசத்தை வருஷிக்கிறார்கள். இந்த அனுபவத்தினால்
யாருக்கு உள்ளமானது நனைந்து உருகுகிறதோ அதுவே உபாய நிஷ்டை பிரபத்தி, அதுதான் அவனுக்கு தனம் நற்செல்வம். தபசுக்களிலே பல வகை உண்டு, அவைகளில் மிகவும் சிறந்தது பிரபத்தி என்கிறது உபனிஷத். தஸ்மான் ஞாசமேஷாம் தபசான் அதிரிக்தமாகு என்று. இதனால் அகிஞ்சனான அதிகாரி நற்செல்வன் ஆகிறான். சார்த்த பக்தி சுசாகந்திரி சாரத்தியாபிபூஜசி, மோட்சோபாயமான பக்தியை விட சாத்திய பக்தியான பிரபத்திக்கு உடனே மோட்சம் கொடுக்கும் சக்தியானது உண்டு. இது சர்வசாதாரணமாய் சுலபமாய் உள்ளதால் இதுவே நற்செல்வம். அப்படிப்பட்ட மகானின் தங்கை என்பதால் அவனுக்கு இருக்கும் எல்லா குணங்களும் இவளுக்கும் இருப்பதால் நற்செல்வம் தங்காள் என்று அழைத்தார்கள். பனித்தலைவீர்கள், பனி குளிர்ச்சியாக இருந்து செடிகளை அழித்து விடும். அதுபோல் சுகம் போல் தோன்றுவது தாபத்திரயங்களை கொடுக்கும் விஷயங்களே பனி. தலைவீழ வாசல் கடைபற்றி அது இந்திரியமாகிற குலங்களிலும் உடலிலும் பற்றுவதால், அதாவது விஷயபோகங்களில் மேன்மேலும் பிரவர்த்திக்கும்படி கரண கலவரங்களில் பற்றுள்ள நீ, தென்னிலங்கை கோமானை கெட்ட மனத்துக்கு. தென் நிலம் என்பது யமனுடைய லோகம். அதை ஆழ்வதற்கு அனுபவிக்க காரணமானது அகங்காரம். அதை உடையவன் கோமான். அந்த அகங்காரத்தை எழுத்து அனுகிரகம் பண்ணினவன் நம் மனத்திற்கு நீயான். அவனை பாடவும் நீ வாழ்கிறவாய். இதென்ன வேறுறக்கம்! நற்செல்வன் தங்காய் என்ற சொன்ன பிறகும் அஜ்ஞானம் இருக்கலாமா? மனதில் அனுபவிப்பதை உபதேசிக்க வேண்டாமா? அனைத்துள்ளத்தாரும் அறிந்து பிரபத்தி என்பது சர்வாதிகாரமாகையாலே ஸ்திரீ சூத்ரர் இப்படி எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம். அதை உபதேசித்து அனுகிரகிக்க வேண்டும் என்று தொண்டரடி பெரியாழ்வார்க்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கோதண்டே ஜேஷ்ட நட்சத்திரே மந்தங்குடி குரோத்பவம் தோலோர்வியாம் வனமாலாம்சம் பக்தாங்கிரேனமாசிரியே. கலியுகம் பிரபவ வருஷம் மார்கழி கிருஷ்ண சதுர்தசி செவ்வாய்க்கிழமை கேட்டை வைஷ்ணவகுலம் பக்தாங்கிரேனு உத்தரநாராயண திருமண்டங்குடியார் பள்ளியுணர்த்தியுகிறான் என்று திருநாமங்கள். பிராகிருத சம்பந்தத்தில் விரக்தியாக இருந்தவர் லீலார்த்தமாக பகவான் சம்சார பந்தத்தில் ஈடுபடுத்தினான். தேவதேவி தேவலோகத்ரி உத்தரநாராயணர் நந்தவன புஷ்ப கைங்கரியம். இந்த ஆழ்வார் மழை காரணமாக மோகித்தல், தொண்டரடுக்குடைய ஆழ்வார் திருமாலை திருப்பல் நிகழ்ச்சி உன் அடியான காட்படுத்தார் என்று அனுபவிக்கிறார். எந்தமானி அனுபவிக்கும் போது திருக்கரண சுத்தியோடு அனுபவிக்க வேண்டும் என்பதை நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஆழ்வார். மனத்திலோ தூய்மை இல்லை, வாயிலோ இன்சல் இல்லை, சினத்தினால் சத்தம் நோக்கி மாலையானே பொன்னிதோ திருவரங்கா. எனக்கு நீ கதியன் சொல்லாய் என்னையாளுடைய கோவே என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார். நம்மிடத்திலே எதுவும் இல்லை, எல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகம்தான் என்பதை. ஊரிலே காணியில்லை உறவு மற்றொருவரில்லை, பாரின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமான பொருளானே. இச்சுவை தவிர யாம் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை வெறி நின்றேன் அரங்கமான பொருளானே என்று அச்சியிலே ஈடுபட்டு அந்த எம்பெருமானிடத்திலே தன்னுடைய எல்லா புலங்களையும் எல்லா விஷயங்களையும் ஆச்சிந்தின் சமர்ப்பிக்கிறார் என்று தொண்டரடிப்படியாழ்வார்க்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டார். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமஹா. சிவதே வராக மகாதேசிகாய நமஹா. சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா.